வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸிங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். அதாவது கோதுமை மாவில் வந்து நம்ம நார்மலாக கோதுமை தோசை சுடுவோம் இல்லையா, அது சில பேருக்கு பிடிக்காது. ஸோ இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளி சட்னியோட நான் வந்து மூணு பேருக்கு தேவையான கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வந்து இட்லி பாதத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். இந்த பீட்ரை வச்சு நம்ம கிண்டுறப்ப வந்து பபிள்ஸ் வந்து விழுகாது. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். கடாயை வச்சுட்டு இப்போ தாளிதம் வந்து நம்ம வந்து இதில் ரெடி பண்ணி மாவில் வந்து கொட்டணும். ஸோ வந்து டீஸ்பூனில் வந்து ரெண்டு டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன், ஒரு டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை தேவையான அளவு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று நல்லா ஸ்மாலாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா வந்து பொன்னிறமாக ரெடியாகிறப்ப வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். இஞ்சி வெள்ளைப்பூடு விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பார்த்திங்கன்னா துருவி போடுங்க, கியூப் கியூப் கியூபாக போட வேணாம். இப்போ வந்து நம்ம வந்து இது ரெடி பண்ணதை வந்து மாவில் வந்து போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிட்டு எப்பயும் போல் தோசையை வந்து ரெடி பண்ணலாம். தக்காளி சட்னியோட வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அது பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.